நீங்க யூடியூப் பிகினரா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி க்ரோ பண்ணணும் தெரியாம நிக்கிறவங்களா அப்போ இந்த வீடியோ நான் சொல்ல போற நான்கு டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ போலாம். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கன் வந்து வரும், அதை சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி எஜுகேஷன் மற்றும் என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்ஸ் உங்க ஸ்மார்ட் போன உங்களால பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. அதை நீங்க பண்றது மூலமா எனக்கு அடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இந்த வீடியோட டாபிக் நீங்க ஒரு யூடியூப் பிகினரா இருக்கும் பட்சத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய நான்கு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க சேனலை க்ரோ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் வித் யோர் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் அ பிகினரா நம்ம வந்து யூடியூப்ல வரும்போது பல கனவுகளோட வந்து வருவோம். மெயினாக நம்மளோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக வந்து தெரியும் இல்லையா. ஸோ இதை வந்து கொஞ்சம் உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வைங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதிங்க. ஏன் அப்படின்னா அது உங்களை டிசப்பாயிண்ட் ஆகி டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த லக் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உடனே வந்த உடனே அந்த பெரிய நம்பர்ஸை பார்க்க முடியும் அப்படின்றா சொல்லவே முடியாது. எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கஷ்டம் தான் போடுவாங்க. அதனால் பெருசாக வந்து அந்த வியூஸ் வந்து இவ்வளோ நமக்கு நம்பர்ஸ் வந்து போகணும், இவ்வளோ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும் அப்படின்றத வந்து இனிஷியலாக எடுத்துகிட்டு உங்கள் மைண்டுக்கு வந்து கொண்டு போகாதீங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்னென்ன எஃபோர்ட் போடணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போடும்போது இது எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதுவே வந்து வரும். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பிகினர்ஸ் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த தவறு தான் வந்து செய்றீங்க. நம்பர்ஸ் பின்னாடி வந்து ஓடுறீங்க, அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய அவங்களுக்கு இப்படி போகுது, பச்சானல் ரொம்ப நல்லா வந்து போகுது, நமக்கு ஏன் போக மாட்டேங்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நல்ல விஷயமா நடக்குது, நமக்கு ஏன் எந்த விஷயமும் நடக்கல, நம்மளும் அதே எஃபோர்ட்ஸ் தானே போடுறோம், நமக்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோடய நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த கம்பேரிசனை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பேரிசனை ஸ்டாப் பண்ணிங்கனாலே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய எஃபோர்ட் உங்களுக்காகனு சொல்லிட்டு போடுவீங்க. அவனுக்காக நான் பண்ணுறேன், அவன் பண்ணுறனால நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற அந்த தாட் வந்து வராது. ஸோ அதனால் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருடைய லைஃப் டிஃப்ரெண்ட், எல்லாரோடைய லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், எல்லாரோடைய சேனல் டிஃப்ரெண்ட், எல்லாரோட நீஷ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அவங்களோட சொல்யூஷன் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு சொல்யூஷனாக வந்து இருக்காது. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்யூஷன் தேடிக்கணும். அதனால் இந்த கம்பேரிசன் அப்படின்றத வந்து நிறுத்திக்கோங்க. யாரு கூடயும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். மூன்றாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவான்டிட்டியா இல்லை குவாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆஸ் அ பிகினராக. ஸோ குவான்டிட்டினா என்ன, குவாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, குவான்டிட்டினா எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றதா, இல்லை நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறதா அப்படின்றதா ஒரு பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ பிகினிங் ஸ்டேஜஸில் குவான்டிட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதா என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கும்போது உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூடியூபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்தோடனே குவாலிட்டி, அதுக்காக குவாலிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. நிறைய வீடியோஸ் போட்டாலும் ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியோட நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொடுத்துட்டு போக போக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்பவே அழகாக இருக்கணும், ரொம்பவே சூப்பராக இருக்கணும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் குவான்டிட்டி ஆஃப் வீடியோஸ் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வந்து போடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நிறைய வீடியோக்கள் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுமோ பிகினிங் ஸ்டேஜஸில் அந்த அளவுக்கு வீடியோஸை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். எஸ், ஸோ தவறுகள் அப்படின்றது எல்லாருமே பண்ண தான் செய்வோம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, யூடியூப்னாலே என்னன்னு தெரியாது, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதும் நமக்கு வந்து அப்போ ரொம்பவே புதுசாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கும்போது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். பட் அதே மிஸ்டேக்ஸை வருட கணக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோனா நீங்கள் யூடியூப்ல இருக்கீங்களோ அப்பப்போ தினைக்கும் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கள் வந்து போடணும். எல்லா வீடியோவிலும் ஒரே மாதிரியே நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான லேர்னிங் இருக்காது. ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதை அடுத்த வீடியோஸில் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுடைய சேனலில் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த நான்கு டிப்ஸுமே கண்டிப்பாக பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் நண்பர்கள் வந்து டாபிக்ஸ் தேடிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.